வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வசந்தம் டிவியின் மதிய நேர பிரதான செய்திகளோடாக. உங்களுடன் இணைந்திருக்கும் நான் சரண்யா மாரிமுத்து. இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் முதன்மை செய்திகள். ஏனை வீதியில் கோர விபத்து, மூவர் பலி, எண்மர் படுகாயம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் விசாரிக்கும் தெரிவு குழுவில் பிரதமர் 6 ஆஜர். 3 வருடங்களின் பின்னர் தாயக மண்ணில் ஒருநாள் தொடரை கைப்பற்றியது இலங்கை அணி. கலிபோர்னியா உணவு திருவிழாவில் துப்பாக்கிச் சூடு, மூவர் பலி, 11 பேர் படுகாயம். அவையமது முதன்மை செய்திகள். இனி விரிவான செய்திகள். யாழ்கண்டி ஏனின் வீதியில் இடம்பெற்ற கோர விபத்தில் மூவர் உயிரிழந்துள்ளனர். மதவாச்சி அனுராதபுர வீதியில் வகமலுகள் லேவ பகுதியில் இவ்விபத்து இடம்பெற்றுள்ளது. யாழ் நோக்கி சென்ற தனியார் சொகுசு பஸ் ஒன்றும் தம்புளை நோக்கி பயணமான லொரியொன்றும் ஒன்றுடன் ஒன்று மோதியதில் இவ்விபத்து இடம்பெற்றுள்ளது. வெளிநாட்டிலிருந்து வருகை தந்த நபர் ஒருவரை கட்டுநாயக்கவிலிருந்து அழைத்து சென்று கொண்டிருந்த போதே இவ்விபத்து இடம்பெற்றுள்ளது. இவ்விபத்தில் படுகாயமடைந்த 8 பேர் மதவாச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதுடன் அங்கு 3 உயிரிழந்தனர். ஏனையோர் மேலதிக சிகிச்சைக்காக அனுராதபுரம் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டனர். இவ்விபத்தில் ஒரு பெண், ஒரு ஆண், 2 சிறுவர்கள் மற்றும் ஒரு நபர் படுகாயமடைந்ததாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இவ்விபத்தை தொடர்ந்து தப்பி சென்ற லொரியின் சாரதி மதவாச்சி போலீஸ் நிலையத்தில் சரணடைந்தார். லொரி மற்றும் பஸ்ஸின் சாரதிகள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்கள் அனுராதபுரம் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் விசாரிப்பதற்காக அமைக்கப்பட்ட பாராளுமன்ற தெரிவுக்குழுவின் கூட்டம் நாளை இடம்பெறவுள்ளது. நாளை தினம் முற்பகல் 10 தெரிவுக்குழு கூடவுள்ளது. இத்தெரிவுக்குழுவின் விசாரணைகள் எதிர்வரும் 30 தேதிக்கு முன்னர் நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து இக்குழுவின் அறிக்கை எதிர்வரும் 23 தேதி வெளியிடப்பட உள்ளது. முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கபில வைத்தியரத்ன மற்றும் ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் மகேஷ் சேனநாயக் ஆகியோர் நாளைய தினம் இத்தெரிவுக்குழுவில் சாட்சியம் அளிக்க உள்ளனர். பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே எதிர்வரும் 6 சாட்சியம் அளிக்கவுள்ளார். 2015 முதல் இதுவரை பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சராக பதவி வகிக்கும் ருவான் விஜயவர்தன, சட்டம் ஒழுங்கு மற்றும் போலீஸ் துறைக்கு பொறுப்பான அமைச்சராக பதவி வகித்த அமைச்சர்களான சாகல ரத்நாயக்க, ரஞ்சித் மத்தும பண்டார் ஆகியோரும் அன்றைய தினம் சாட்சியம் அளிக்கவுள்ளனர். வெலிகந்த பகுதியில் விபத்தினால் பாதிக்கப்பட்ட 10 பேருக்கு ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவினால் நிதியுதவி வழங்கப்பட்டது. கடந்த 18 தேதி புலனறுவை மட்டக்களப்பு வீதியின் வெலிகந்த பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் 10 உறுப்பினர்களுக்கு தலா 500,000 ரூபாய் வழங்கப்பட்டது. புலனறுவை மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற வைபவத்தில் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவினால் இந்நிதி வழங்கப்பட்டது. இதேவேளை 2020 இடம்பெறும் ஒலிம்பிக் போட்டியில் எடைத்தூக்கும் பிரிவில் பங்கு பெற்றும் வீரர்களின் போசாக் அனுசரணைக்காக 500,000 ரூபாவும் வழங்கப்பட்டது. அத்துடன் புலனறுவை மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பாடசாலைகளின் குறைகளை தீர்த்து வைப்பதற்காக நிதி மற்றும் கணினி இசைக்கருவிகளும் ஜனாதிபதியினால் இங்கு வழங்கப்பட்டன. விசேட தேவையுடைய சிறுவனான சத்துர மாலிந்தவின் எதிர்காலத்திற்காகவும் மேகஸ்வவ தியசன்புரவை சேர்ந்த சதிப்ப அனுஹ சுபசிங்க எனும் சிறுவரின் எதிர்கால கல்வி நடவடிக்கைக்காகவும் இந்நிதி வழங்கப்பட்டது. அத்துடன் பிரபல எழுத்தாளர் எச்எம் குணபாலவின் பியக்குகே தயாதச நூலின் முதலாவது பிரதியும் ஜனாதிபதியிடம் வழங்கப்பட்டது. ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன புலனறுவை தொழில்நுட்ப அருங்காட்சியகத்திற்கு கண்காணிப்பு விஜயத்தையும் மேற்கொண்டார். காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் பாரிய போராட்டத்திற்கு தயாராகி வருவதாக வவுனியா மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் சங்கத்தின் தலைவி சண்முகம் சரோஜினி தெரிவித்துள்ளார். தமது 2 வருட போராட்டத்தில் இதுவரை காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் 38 பேர் தீர்வு கிடைக்காத நிலையில் மரணமடைந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். 30 தேதி எங்களுடைய போராட்டம், நாங்கள் ஒவ்வொரு மாதமும் நாங்கள் இந்த போராட்டத்தில் தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம், செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த முறை நாங்கள் எங்களுடைய வவுனியா மாவட்டம் வவுனியா பழைய பஸ் ஸ்டாண்டில் நாங்கள் இருந்து எங்களுடைய அம்மாக்கள், நாங்கள் எல்லாரும் உறவுகள் இந்த போராட்டத்தை போராடி கொண்டிருக்கின்றோம். இதுவரைக்கும் எங்களுக்கு ஒரு முடிவு தீர்வுகள் எதுவுமே வரவில்லை. 2 வருட காலம் முடிந்தும் 900 நாட்கள் முடிந்து விட்டது. இன்னும் நாங்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். நேற்று இறந்த அம்மாவோட சோமாலய திரேசம்மா என்ற அம்மாவோட 38 எங்களுக்கு இறப்பு ஒன்று நடந்திருக்கின்றது. இதே நேரத்தில் எங்களுடைய போராட்டத்துக்கு வந்து சகல பேரும் வந்து உதவ வேணும், உதவி செய்ய வேணும் என்ற எங்களது உறவுகளை மிகவும் மன்றாட்டத்துடன் நான் கேட்டுக்கொள்கிறேன்.
மட்டக்களப்பில் கடற்படையினர் மேற்கொண்ட சோதனையில் 9 சட்டவிரத வலைகள் கைப்பற்றப்பட்டதுடன் சட்டவிரத மீன்பிடியில் ஈடுபட்ட 14 பேர் கைது செய்யப்பட்டனர். 150 அடி நீளமான 9 தடை செய்யப்பட்ட வலைகளை கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. கிழக்கு மாகாண கடற்படையைச் சேர்ந்த அதிகாரிகள் மேற்கொண்ட சுற்றிவளைப்பில் இவை கைப்பற்றப்பட்டன. இவ்வலைகள் மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு பொறுப்பான கடற்படை அதிகாரிகள் அலுவலகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இதேவேளை ஹம்பாந்துட்டி கோபுர கடற்படையினர் மேற்கொண்ட சுற்றிவளைப்பில் போதைப் பொருளுடன் இருவர் கைது செய்யப்பட்டனர். போலீஸ் அதிரடி படையினர் இந்த சுற்றிவளைப்பில் ஈடுபட்டனர். 860 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளும் 360 மில்லிகிராம் அஷிஷ் போதைப் பொருளும் இவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்டது. இதே நேரம் திருகோணமலை நோர்வித்தீவு பகுதியில் மீன்பிடியில் ஈடுபட்ட 9 பேர் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். இவர்களிடமிருந்து டிங்கி படகொன்றும் வெளிப்புற படகு இயந்திரம் ஒன்றும் தடை செய்யப்பட்ட வலையொன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் கிண்ணியா மற்றும் சீனன்குடா பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என கடற்படையினர் தெரிவித்துள்ளனர். ஹம்பாந்தோட்டை துறைமுக பகுதியில் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட 5 பேர் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களிடமிருந்து மீன்களை பிடிப்பதற்காக பயன்படுத்தப்படும் தங்குஸ் வலைகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு மாவட்டத்தின் உன்னிச்சை மற்றும் நெடியமடு கிராமங்களில் இன்று அதிகாலை காட்டு யானைகள் புகுந்து தென்னை மரங்கள் உள்ளிட்ட பயிர்களை அழித்து நாசமாக்கியுள்ளன. நேற்றைய தினமும் இப்பகுதியிலுள்ள தென்னந்தோப்பொன்றை காட்டு யானைகள் அழித்துவிட்டு சென்றுள்ளன. இன்று அதிகாலை 2 மணியளவில் விவசாயி ஒருவரின் தோட்டத்தில் புகுந்த யானைகள் தென்னை மரங்கள் உள்ளிட்ட ஏராளமான மரங்களை அழித்துள்ளன. இக்காட்டு யானைகளின் தொல்லையால் இப்பகுதியில் மக்கள் கையில் உயிரை பிடித்து வாழ்ந்து வருகின்றனர். இப்பகுதிக்கு வரும் யானைகளை தொலைவில் உள்ள காடுகளுக்கு துரத்தி விடுமாறு இவர்கள் அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுக்கின்றனர். இப்பகுதியில் யானை பாதுகாப்பு வேலியில் மின்சாரம் இன்மையினாலும் அவை சேதமடைந்திருப்பதாலும் காட்டு யானைகள் வந்து தென்னை வாழை போன்ற மரங்களை சேதமாக்குவதுடன் அழித்து விடுவதாகவும் இப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இது தொடர்பாக இப்பகுதியில் உள்ள மக்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுக்கின்றனர். ஆடிப்பிறப்பின் முக்கியத்துவம் பற்றி அறநெறி பாடசாலை மாணவர்களுக்கு அறிவுறுத்தும் கலாசார பாரம்பரிய நிகழ்வு கலாசார திணைக்களத்தினால் முன்னெடுக்கப்படுகின்றது. இத்திணைக்களத்தின் அனுசரணையில் ஆலையடிபிம்பு பிரதேச செயலக கலாசார பிரிவு நடத்திய ஆடிப்பிறப்பு விழா அக்கரைப்பற்று ஸ்ரீ மருதியடி மாணிக்கம் பிள்ளையார் ஆலயத்தில் இடம்பெற்றது. அறநெறி பாடசாலை மாணவர்களின் பிரார்த்தனையுடன் ஆரம்பமான இவ்விழாவில் ஆடிப்பிறப்பு விழா தொடர்பில் கலாசார உத்தியோகத்தர்களால் விளக்கங்கள் அளிக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து ஆடிப்பிறப்பில் அம்மன் விரும்பி உண்ணும் கொழுக்கட்டைகளும் படைக்கப்பட்டு வழிபாடுகள் இடம்பெற்றன. ஆடி மாதத்தில் இந்துக்கள் பல தான தர்மங்களையும் பிதிர்கடன்களையும் வழங்குவது வழக்கமாகும். வவுனியா செக்கட்டிப்பிளவு சிவபுரம் கிராம மக்கள் எவ்வித அடிப்படை வசதிகளும் அற்று ஓலை குடிசைகளில் வாழ்ந்து வருவதாக விசனம் தெரிவிக்கின்றனர். வவுனியா பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட செக்கட்டிப்பிளவு கிராம அலுவல்கள் பிரிவில் உள்ள ஒரு மீள்குடியேற்ற கிராமமே சிவபுர கிராமமாகும். இப்பகுதியில் வசித்த மக்கள் யுத்தம் காரணமாக இடம்பெயர்ந்து மடுப்பகுதியிலும் இந்தியாவிலும் தஞ்சமடைந்திருந்தனர். 1995 இலங்கை திரும்பிய இம்மக்கள் சிவபுரம் பகுதியில் மீள்குடியமர்த்தப்பட்டார்கள். தற்போது இங்கு 100 குடும்பங்கள் வசிக்கின்றனர். 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் எவ்வித அடிப்படையும் இன்றி ஓலை குடிசைகளிலும் தகர கொட்டகைகளிலும் வாழ்ந்து வருகின்றனர். இங்கு வசிக்கும் மாணவர்கள் சிறுவர்கள் முதியோர்கள் வெயில் மற்றும் மழையுடன் போராடி வருகின்றனர். பல்வேறு திட்டங்களின் கீழ் வீடுகள் வழங்கப்பட்டு வருவதுடன் சிவபுரம் மக்களுக்கு அவ்வாறான வீடுகள் எதுவும் கிடைக்கவில்லை. வீட்டுத் திட்டம் ஒன்றை வழங்க கோரி அதிகாரிகளிடமும் அரசியல்வாதிகளிடமும் நடையாய் நடந்த இவர்கள் தற்போது விரக்தியின் விளிம்பில் உள்ளனர். கடந்த 22 வருட காலமாக இந்த கிராமத்தில் நாங்கள் குடியிருக்கின்றோம். 97 வந்த நாங்கள், ஆனால் இதுவரையும் எங்களுக்கு வந்து இந்த வீட்டுத்திட்டம் தந்ததில்லை. எனது பிள்ளைகளை நான் சின்ன பிள்ளைகளாக இங்கே கொண்டு வந்து இப்போ அவர்களும் திருமணம் முடித்து குழந்தை குட்டிகளோடு இருக்கிறார்கள். அவர்களுக்கும் இன்னும் அந்த வீட்டுத்திட்டம் கொடுக்கப்படவில்லை. இந்த தகர கொட்டில் நாங்கள் வசிக்கிறோம், ஆனால் பெருஞ்சிரமத்துக்குள்ளாக ஓடிய நோயினுடையமாக தான் இருக்கிறோம். தயவு வந்து இது குதியவர்கள் கண்ணோக்கி எங்களுக்கு இந்த வீட்டுத்திட்டத்தை இந்த சிவபுரம் கிராமத்தில் கொடுத்துருக்கிறார்கள். ஆனாலும் இதில் எத்தனையோ பேருக்கு இன்னுமே முக்கியமாக கஷ்டப்பட்டவர்களுக்கு இந்த வீடு கிடைக்கவில்லை. தயவு வந்து அந்த வீட்டுத்திட்டத்தை கொடுத்து எங்களுக்கு இந்த உதவியை செய்யுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இப்படி நாங்கள் தகர வீட்டில் இருக்கோம், நாங்களும் கடியானம் கட்டி அம்மாக்களோட தான் இருக்கிறோம்.
எல்லா இடத்துக்கும் வீடு திட்டம் கொடுப்பட்டிருக்கு. எங்களுக்கு வீடு திட்டம்ன்றது இன்னும் வந்து இல்லை. நாங்கள் எங்களுக்கு ஒரு உதவியும் இல்லை. இந்த படிக்கிற பிள்ளைங்களுக்கும் ஒன்றும் உதவி இல்லை. மழை காலம் வந்தாலும் வெயில் காலம் வந்தாலும் இதே வீட்டில் தான் இருக்கும். கிணத்துல தண்ணியும் இல்லை, ஒன்றும் இல்லை. நாங்கள் எல்லா இடமும் போய் பார்த்தோம். ஒருத்தரும் ஒன்றும் செஞ்சு கொடுக்குற மாதிரி இல்லை. பகலில் இருக்கிறாண்டாலும் கஷ்டம் தான், இடவில் இருக்கிறாண்டாலும் கஷ்டம். இந்த பிள்ளைகள் பள்ளிக்கூடம் அனுப்புகிறாங்க. எந்த பிரச்சனையும் முக்கியமாக எங்களுக்கு இந்த வீடு ஒன்று தான் எங்களுக்கு முக்கிய பிரச்சனை. இந்த கிராமத்தின் நிலைமையை அறிந்து எமது கிராமத்துக்கு இந்த வீட்டு திட்டத்தை பெற்றுத் தருவதோடு மலசல கூடம் இல்லை. பல வீட்டில் உப குடும்பங்கள் உள்ளன. கிணற்றில் தண்ணி இல்லை. தண்ணி நாலு வீடு அஞ்சு வீடு தள்ளி ஒவ்வொரு வீட்டில் குடிக்க கொடுத்தா எடுக்கலாம். ஒழியா குடிக்க கூட தண்ணி இல்லை. நிலைமை இருக்கிறவர்களுக்கு கொடுக்க தேவையில்லை. இல்லாத ஏழைகளுக்கு சரி, எல்லா பிள்ளைகளுக்கும் வீடு கிடைக்கணும். இந்த பிள்ளையாவது இனியும் இந்த முறை வீட்டை மட்டும் தட்டி கழிக்கவே தான். அதுவும் அரசாங்கம் தானே கொடுக்குது. யாரும் முன் வந்து கொடுக்கலையே வீடை. ஏன் கொடுக்குற அரசாங்கத்தை? ஏன் இருக்கிற இல்லாத வீட்டுக்கு கொடுக்க, இருக்கிற வீட்டுக்கு கொடுக்குறீங்க தானே? ரெண்டு மூணு வீடு எல்லாரும் எடுத்து கட்டுறாங்க தானே? ஏன் இருக்கிற வீட்டுகளுக்கு மட்டும் கண்ணு தெரியாதவங்களுக்கு வீடு கொடுக்க? நாட்டின் சில பாகங்களில் இடம்பெற்ற நிகழ்வுகளின் தொகுப்பு அடுத்து. அண்மையில் ஹெட்டிபோல பகுதியில் இடம்பெற்ற இன வன்முறையில் பாதிக்கப்பட்ட ஜும்மா பள்ளிவாசல்களுக்கு இலவச சிசிடிவி கேமராக்கள் வழங்கப்பட்டுள்ளன. சுமார் 6 ஜும்மா பள்ளிவாசல்களுக்கு இவ்வாறு சிசிடிவி கேமராக்கள் வழங்கும் வைபவம் கொட்டம்பிட்டிய ஜும்மா பள்ளிவாசலில் அதன் தலைவர் MRM ஜலீல் தலைமையில் இடம்பெற்றது. ஹட்டன் லெதன்டிக் புரொடெக் தோட்டத்தில் இந்திய அரசாங்கத்தின் 1,50,00,000 ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட உள்ள 15 வீடுகளுக்கு அடிக்கல் நாட்டும் நிகழ்வு தொழிலாளர் தேசிய சங்கத்தின் உபத்தலைவரும் மத்திய மாகாண சபை உறுப்பினருமான உதயகுமார் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் கண்டி இந்திய உதவி தூதுவர் திரேந்திர சிங், மனிதவள அபிவிருத்தி நிறுவனத்தின் தலைவர் புத்திர சிகாமணி உட்பட தொழிலாளர் தேசிய சங்கத்தின் முக்கியஸ்தர்கள் பலரும் கலந்து கொண்டனர். இத்துடன் எமது மதிய நேர செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகிறது. எமது அடுத்த பிரதான செய்திகளை 8 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.